ஹலோ குக்கரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைனமைட் ஷ்ரிம்ப். டைனமைட் ஷ்ரிம்ப்க்கு தேவையான பொருட்கள் ப்ரான், மைதா மாவு, சோள மாவு, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், மயோனைஸ், முட்டை, உப்பு, எண்ணெய். இதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ராலோட ஷெல்லை ரிமூவ் பண்ணிடுங்க. இது ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி டைனமைட் ஷ்ரிம்ப் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் ப்ரானாக ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் சோள மாவும் மைதா மாவும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஷ்ரிம்பை கோட் பண்ணலாம். நம்ம எதுக்கு சோளமாவை ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது இது வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். ரெடி பண்ணி வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்படி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி சாஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் மயனைஸ் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெட்சப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஷ்ரிம்பை ஃப்ரை பண்ண போடுங்க. நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணுங்க. அது ஒன்று ஒன்றா போடுங்க, இல்லைன்ட்டு சேர்ந்து வந்துடும். இந்த கலரில் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. மற்ற இதெல்லாம் இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அதே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த சாஸ் ஆட் பண்ணாலும் இதோட கிறிஸ்பினஸ் போகாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் டெக்கரேஷனுக்கு கேபேஜ் மேலே வைக்கிறோம். இது வந்துட்டு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்மளால் டைனமைட் ஷ்ரிம்ப் ரெடி. ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.